ஐபிஎல் இந்தியன் கிரிக்கெட் லீக், இந்தியாவுடைய கிரிக்கெட் கிளப். இதில் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேன்னு சொல்லலாம், சென்னை சூப்பர் கிங்ஸ். 60% ஆஃப் த கேம்ஸ்க்கு மேலே வின் பண்ணியிருக்காங்க. 8 தடவை விளையாடி 6 தடவை ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. விளையாடின எல்லா முறையும் பிளே ஆஃப்ஸ்க்கு தகுதி பெற்ற ஒரே டீம் சிஎஸ்கே தான். 2 முறை ஐபிஎல் சாம்பியன், 2 முறை சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின்னர்ஸ். இந்த விக்ட்ரிஸ் மட்டும்தான் சிஎஸ்கேயோடைய பெருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒரு நல்ல அடையாளத்தோடையும் இருந்த டீம்னு சொல்லலாம். சிஎஸ்கேக்கு ஒரே கேப்டன் தான், தோனி. அவர் வந்து சென்னை பாயாகவே மாறியிருந்தார். சுரேஷ் ரெய்னா தொடர்ந்து 8 சீசன்லேயும் சிஎஸ்கேவோட இருந்தார். அஸ்வின், முரளி விஜய், ரவீந்திர ஜடேஜா, பிராவோ, மெக்குல்லம், டுவைன் ஸ்மித், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கேவோட மட்டும் அசோசியேட் ஆகியிருந்தாங்க. ஸோ இவங்களெல்லாம் சொல்லும்போது சிஎஸ்கே வந்து நம்ம ஞாபகத்துக்கு கண்டிப்பாக வந்துடும். இந்த மாதிரி ஒரு நல்ல அடையாளத்தோடையும் வெற்றிகரமாகவும் இருந்ததுனால தான் தமிழக மக்கள் வந்து இந்த சிஎஸ்கே டீமை வந்து பயங்கரமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. அப்படி கொண்டாடிட்டு இருந்த டைமில் வந்தது தான் ஒரு பெரிய இடி. அதாவது 2015 சிஎஸ்கேக்கு 2 வருஷம் தடை அப்படின்னு சொன்னாங்க. என்ன காரணம்னு பார்த்தாக்கா மேட்ச் ஃபிக்ஸிங். இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் வந்து எந்த அளவுக்கு நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. இதனுடைய மெரிட்ஸ்குள்ளே நம்ம போனோம். அதே மாதிரி வந்து மற்ற டீமில் வந்து மேட்ச் ஃபிக்ஸிங்கே பண்ணலையா அப்படின்னாலும் நமக்கு தெரியாது. இன்னொன்று வந்து ஐபிஎல் வந்து ரொம்ப புனிதமான ஒரு கேமா அப்படின்னு பார்த்தாலும் நமக்கு தெரியாது. ஸோ இதில் வந்து சிஎஸ்கே மட்டும்தான் ஒரு கரை பிடிச்ச டீம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் எப்படி தடை பண்ணாங்கன்றது நமக்கு டீட்டெயில்ஸ் தெரியல. பட் இருந்தாலும் சிஎஸ்கே 2 வருஷத்துக்கு ஐபிஎல்லேருந்து தடை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டைமில் தோனியும் அஸ்வினும் புனேயில் ஆடினாங்க. சுரேஷ் ரெய்னா, ஜடேஜா இவங்க குஜராத்தில் போய் ஆடினாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து சென்னை டீமில் அசோசியேட் ஆயிருந்ததுனால தமிழ் மக்கள் வந்து இந்த டீம்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணி பார்த்தாங்க. பட் இருந்தாலும் சிஎஸ்கேவை வந்து நம்ம ஐபிஎல்லில் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு பெரிய கவலையில் இருந்தப்போ இருக்கிற சூழ்நிலையில் வர்றது தான் இந்த TNPL, தமிழ்நாடு ப்ரீமியர் லீக். ஸோ சிஎஸ்கே ஐபிஎல்லேருந்து தூக்கினதுனால மக்கள் வந்து ஒரு விதமான ஒரு ஏமாற்றத்தில் இருந்த டைமில் இந்த TNPL வர்றதுனால கண்டிப்பாக தமிழக மக்களுடைய பேராதரவு இந்த ஃபார்மேட்டுக்கு, இந்த TNPL-க்கு இருக்குன்னு வந்து நம்ம நம்பலாம். ஸோ இதில் வந்து 8 டீம்ஸ் வந்து விளையாட போகிறாங்க. ஃபஸ்ட்டு டீம் வந்து தூத்துக்குடி, அவங்க பேர் வந்து 2T Patriots. கோவை டீம் வந்து லைகா கோவை கிங்ஸ். சென்னை டீம் வந்து சேபாக் சூப்பர் கில்லிஸ். இது ஒரு நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா, சென்னை சூப்பர் கில்லிஸ்னு வைக்காமல் சேபாக் சூப்பர் கில்லிஸ்னு வச்சுருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து திருப்பி ஐபிஎல்லில் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சென்னைன்னு ஒரு பேர் TNPL-ல இருந்ததுன்னா அது வந்து நல்லா இருக்காது. அதனால் வந்து சேபாக் சூப்பர் கில்லிஸ்னு வச்சுருக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். அடுத்தது மதுரை டீம் வந்து மதுரை சூப்பர் ஜெயின்ட்ஸ். காஞ்சிபுரம் டீம்ஸ் வந்து காஞ்சி வாரியர்ஸ். திருவள்ளூர் டீம் வந்து திருவள்ளூர் வீரன்ஸ். திண்டுக்கல் டீம் வந்து திண்டுக்கல் டிராகன்ஸ். கடைசி டீம் வந்து காரைக்குடி. காரைக்குடி டீம் வந்து காரைக்குடி காலைஸ். ஸோ இந்த 8 டீம்ஸும் விளையாட போகிறாங்க. இனி ஒரு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு டீமை பற்றியும் அதனுடைய வெற்றி வாய்ப்புகள் பற்றியும் அதனுடைய வீரர்களை பற்றியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் ஃப்ராக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ மீன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ்.